மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். முதலமைச்சராக பதவியேற்ற 12 மணி நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என எச் டி குமாரசாமி உறுதி. ரஷ்ய அதிபராக மீண்டும் பதவியேற்றுள்ள விளாடிமிர் புதினை நாளை சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காவிரி பாசன மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளுக்கு ஆணையிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் துரைக்கண்ணு தகவல். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல், இந்தியா பதிலடி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மகிழுந்து வட்டகை வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. எடியூரப்பாவை அழைத்ததற்காக கர்நாடக ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாராயணசாமி வலியுறுத்தல். நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்களில் நெகிழி பொருட்களை பயன்படுத்த மானிய குழு தடை. அமெரிக்கா சீனா இடையிலான வணிக போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு அரசுகளும் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி ஒருவர் அடித்து கொலை, காவல்துறை விசாரணை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.